சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பு எடுத்திட வலியுறுத்தி கும்பகோணத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் நடத்திய ஆர்ப்பாட்டம். கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலக வாயில் முன்பு இன்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையில் தமிழகம் முழுவதும் சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும், மேலும் கல்வி வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு முன்னுரிமை வழங்கிட கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவிக்கும் போது, தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பதில் காலதாமதம் ஆக்கக்கூடாது எனவும் அவரிடம் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அதற்கு அவர் சட்ட வல்லுநர்களை கொண்டு கண்டிப்பாக இதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்று முதலமைச்சர் கூறினார். மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்காமலேயே முன்னேறிய வகுப்பை சார்ந்தவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கிடைத்துள்ளது. அதேபோல சாதிவாரி கணக்கெடுப்பை அரசு முன்னெடுத்தால் எங்களுக்கான சமூக நீதி கிடைக்கும் எனவும், சாதிவாரி கணக்கெடுப்பு உடனடியாக மத்திய மாநில அரசுகள் நடத்த வேண்டும், மேலும் கல்வி வேலைவாய்ப்புகளில் முன்னுரிமை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100+ தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினார்கள். Thank you.